நேற்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேறு ஒரு வழக்கில் தங்கள் கருத்துக்களை நீதிபதிகள் கிருபாகரன் அப்துல் கொத்தூஸ் இருவரும் தெரிவித்திருக்கிறார்கள் ஒன்று இலவச அரிசி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அது கரெக்டு இலவசங்கள் தகுதியற்றவர்களுக்கு போகக்கூடாது என்பது சரியான கருத்து ஆனால் அந்த வறுமை கோடுங்கிறத யார் தீர்மானிக்கிறது வறுமை கோடுனா என்ன பிழைத்திருப்பதற்கும் வாழ்வதற்குமான ஒரு வித்தியாசம் இருக்குது எதையாவது தின்னு எப்படியாவது பொழைச்சிருக்க முடியும் ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு நாகரிகமான வாழ்க்கை ஒரு குறைந்தபட்ச தேவைகளை கொண்ட வாழ்க்கை அப்போது இந்த வறுமை கோடு என்பதை வரையறுப்பது அரசாங்கம் வரையறுத்திருக்கிறது இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மத்திய அரசாங்கம் உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்த பிறகு இந்தந்த ஊருக்கு விழவுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கடையில் நம்பரை அவங்க திணிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது இது ஒரு பகுதியில் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து வறுமை கோட்டு எப்படி வறுமை கோட்டை எப்படி தீர்மானிப்பது என்பதில் நீங்கள் தலையிட மாட்டீங்க அது ஏன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா அது வந்து நிர்வாகம் சம்மந்தமான பிரச்சனை அதில் நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்கிறீங்க ஆனால் இலவச அரிசி கொடுப்பது சம்மந்தமாக நீங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அதில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே மட்டும் சொல்லிடுவீங்க வறுமை கோட்டை எப்படி வரையறுக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் அதில் போகிற போக்கில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை சொன்னதாக இன்றைக்கு பத்திரிகை செய்திகள் வெளிவந்திருக்கு ஒன்று வந்து இப்படி இலவசம் கொடுத்துட்டதுனால ஏராளமான பேர் சோம்பேறிகள் ஆயிட்டதாகவும் அதனால் சில்லறை வேலைகள் செய்வதற்கு கூட வடநாட்டிலிருந்து ஆட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை வந்துவிட்டதாகவும் நீங்கள் பேசுகிறீங்க ஒரு நீதிமன்றம் தன்னுடைய அந்த இருக்கையிலிருந்து நீதிபதிகள் ஒரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கு ஒரு முக்கியத்துவமும் அதற்கு சட்டப்படியான ஒரு மரியாதையும் கிடைத்து விடுகிறது நான் என்ன கேட்குறேன் வேலையில்லா பிரச்சனை அல்லது வட மாநிலங்களிலிருந்து இங்கு வந்திருப்பது இந்த கேள்வியை இப்படி பேசலாம்ல வட மாநிலங்களில் நீங்கள் வந்து அந்த சில்லறை வேலைகள் கூட கிடைக்காம அவங்க எல்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற சில்லறை வேலைகள் பார்ப்பதற்கான ஆட்களுக்கு கூடுதலான சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு எனவே வடநாட்டில் இருந்து குத்தடிமைகளாக குறைந்த கூலிக்கு குரலற்றவர்களாக வைத்துக்கொண்டு சுரண்டுகிறார்கள் என்பதும் பொருள் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இங்கே உள்ள கான்ட்ராக்டரையே வெளியூர்லேருந்து ஆளை கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு லாங்குவேஜ் தமிழ் தெரியாததுனால அதிகாரிகளிடம் காவல்துறையினரிடம் எல்லா இடத்துலையும் அவங்க போய் எங்கேயும் முறையிடவே முடியலை உள்ளூர்காரர்கள் என்கிற ஒரு அதிகாரம் இவர்களிடம் இருக்கிறது ஏற்கனவே உள்ளூர்காரங்களாக இருந்தாலும் நீ காவல்துறையோ அல்லது நீங்கள் வந்து இதர துறைகளையோ அவங்களால இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியுது ஆனால் எங்கேயோ இருந்து வர்றவங்க செல்கிற வேலைகளுக்கு வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் நம்ம ஊரில் நீங்கள் உண்மையிலேயே ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா குறைந்தபட்ச கூலி கேட்பான் இந்த ஊரில் இருந்து வந்தால் குறைந்தபட்ச கூலி வேணும் அப்படின்னு கேட்பான் அவனுக்கு ஒரு குரல் இருக்கும் வெறும் மொழி என்பது வெறும் கருத்துக்களை சொல்வது ஒரு கம்யூனிகேட்டிங் டூல் மட்டும் இல்லை அது ஒரு ஆயுதமும் கூட உரிமைகளை பெறுவதற்கான போராட்டத்தில் மொழி என்பது மிக முக்கியமான ஆயுதம் அந்த ஆயுதத்தை பறிப்பதன் மூலமாக அவர்கள் உரிமை கோருவதை தடுப்பது தான் அதுக்குள்ளே இருக்கிறது அதை விட்டுட்டு ரொம்ப சகஜமாக சாலைகளில் தெருவோரங்களில் பேசுகிறது மாதிரி வெளியூருக்காரங்களாம் வந்துட்டாங்க உள்ளூருக்காரங்க இந்த ஊரில் வேலை பார்க்குறதுக்கு தயாராக இல்லை ஆகிக்கிட்டாங்க ஏதாவது ஒரு டேட்டாவின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்களா நீங்கள் நீதிமன்றத்தில் உட்காரும்போது ஒரு டேட்டா அது அது ஒரு ரிலேபிள் ஒரு நம்பகத்தகுந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தானே பேசணும் அப்படி இல்லாமல் இப்படியான அப்சர்வேஷன் என்பது நிச்சயமாக நீதிமன்றங்களை ஒரு சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எண்ணத்தோடு பார்க்க வைக்காது என்பதை மட்டும் நீதிமன்றங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றமும் மிக சாதாரணமான இருந்து பேசுவது போன்ற கருத்துக்களைத்தான் முன்வைக்கும் என்று சொன்னால் அது எந்த வகையிலையும் ஏற்புடையதாக இல்லை பல நேரங்களில் நீதிமன்ற தீர்ப்புகள் அல்லது விசாரணையின் போது நீதிமன்றங்கள் முன்வைக்கிற சில கருத்துக்களே கூட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது மாறாக இது மிக சாதாரணமான மேம்போக்கான எந்தவிதமான இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றியான புரிதலற்ற அணுகுமுறை என்பதை நீதிமன்றம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மிக ரொம்ப நீங்கள் வேலையின்மை பற்றி தொடர்ச்சியாக கண்கா வாசிக்கிற ஒருவன் என்கிற முறையில் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்